வணக்கம், நான் உங்க கோபிகீர்த்தி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாஃபர் இடிக்கி இவரோட நடிப்புல உருவாக்க ஒரு மலையாள திரைப்படமான சுழல். வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொண்ணு உட்பட ஒரு அஞ்சு பேர் வந்து ஒரு மேரேஜை முடிச்சுட்டு கார்ல வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப லேட் நைட் ஆயிடுது. அதனால இந்த பசங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கிட்டு காலையில போவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிளானுக்கு வந்து பொண்ணு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப பேசி ஈஸி அவளையும் கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. சொல்லுங்க எங்கடா தங்கலாம் அப்படின்னு பாத்துட்டே வரும்போது கண்ணில் வந்து ஒரு ஜீப்கார மாட்டான். அவன்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க எங்க ஹோட்டல் இருக்கு ரூம் போறது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, பக்கத்துல ஒரு வில்லா இருக்கு, அங்க யாரும் இல்ல, ஆனா நீங்க வந்து தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவனே கூப்பிட்டு போறான். சரி, இவங்களும் அவங்க கூட போறாங்க. அப்படி போனதுக்கப்புறம் அங்க போய் அந்த வில்லா பாக்குறாங்க. இவங்க அஞ்சு பேருக்கு அந்த வில்லா வந்து பிடிச்சிருக்கு. சரி, இங்கே நைட்டு தங்கிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்போ அந்த வில்லால அவங்க தங்கினதுக்கு அப்புறம் அவங்க அஞ்சு பேருக்குமே விசித்திரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த அஞ்சு பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது சொல்லியிருக்க படம் தான் இந்த சுழல். இந்த படத்தோட ரன்னிங் டைம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் வருது. என்ன ஜெனர் மூவி அப்படின்னு கேட்டால், ஒரு த்ரில்லரான படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பெர்ஃபார்மென்ஸ் என்ன அப்படின்ற பார்த்துருவோம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பெரிய பிரச்சனை இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம எப்பவுமே சொல்லுவோம், நல்ல த்ரில்லர் மூவினா டியூரேஷன் பார்த்தா ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த படத்தில் அதுக்கு கம்மியாக ஒரு மணி நேரம் விஷயம் இருக்காங்க. அதுதான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப விறுவிறுப்பாக இருந்தது. அதே சமயத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரம் என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியல. அந்த அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியாக இருக்க அந்த 15 மினிட்ஸ் ஃபிளாஷ்பேக் தான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதே நமக்கு தெளிவாக புரியுது. அதுவும் ஓரளவுக்கு சயின்டிஃபிக் அவங்க தான் அந்த ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம். அடுத்த ஒரு பெரிய பசங்க அந்த படத்துக்கு நடிச்ச நடிப்பு நடிப்பு எல்லாருமே வந்து அவங்க நடிப்பு ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்தாங்க. குறிப்பிட்டு சொல்லணும், அந்த ஜாஃபர் இடிக்கி அவட கேரக்டர் என்னன்னு நம்ம சொல்லிட்டு மொத்த கதையை வந்து ரிவீல் பண்ற மாதிரி ஆகிடும். அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்றது, குறிப்பா அந்த எமோஷன்ஸ் காட்சிகள், அதாவது கடைசியாக இருந்த கிளைமேக்ஸ் எமோஷன் காட்சிகள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து படத்துல இருக்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறது ரொம்ப நல்லாவே உதவி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த படத்துல டைட்டில் போடும்போது இந்த ஒரே காட்சி ரெண்டு வருமா காட்டுவாங்க. அது எப்படி சொல்லலாம்னா, இப்போ நம்ம வந்து ஆட்டோ கேட்டா நினைக்கிறேன், அதுல வந்து மிரர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஒரு பக்கம் வரைஞ்சிட்டு இன்னொரு பக்கத்தை எடுத்து விட்டா ரெண்டும் ஒன்னா தெரியும்ல. அதே மாதிரி இந்த படம் டைட்டில் போடும்போது ரெண்டு பக்கம் ஒன்னா வரும் இந்த ஃபிலிம் காட்டிருப்பாங்க. ஆனா அது நீங்க படம் ஃபுல்லா பார்த்தவங்க எதுக்கு அதை காட்டிருந்தாங்க அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி நிறைய காட்சி தான் டேரக்டர் நல்லாவே ட்ரை பண்ணிருந்தாரு இந்த படத்துல அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, படத்துல வந்து இவ்வளவு பிளஸ் இருக்கே மைனஸ் இல்லையாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல்ல வீடியோ படம் மூலம் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் நம்ம சேனல்ல வர வீடியோ எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். இப்ப படத்தை சீரியஸ் ரிவ்யூ பண்ற மட்டும் இல்லாம சில சீனியர் மெட்ஸும் உடனே புதுசே இருக்கும். அது நீங்க தெரிஞ்சுக்கணும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த படத்தோட டியூரேஷன் 1.5 நிமிஷம் தான். எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் சில கேள்விகள்லாம் இருக்கு. அதுக்கு ஆஸ் தரமே இன்னொரு 10-15 நிமிஷம் கொஞ்சம் சேர்த்து கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம படத்துல இன்னொரு பெரிய மைனஸ்னா, இந்த படம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போல அந்த டோன் வந்து ரொம்ப அந்த நாடகத்தன்மையா இருக்க மாதிரி இருந்தது. நாடகம்லாம் பார்த்தா ஒரு மாதிரி டோன்ல இருக்கும்ல, அந்த மாதிரி பிக்சரைஸ் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒட்டுமொத்தமா அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு த்ரில்லர் மூவி மலையாளத்துல பாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கான மூவி தான் அது. உங்களை திருப்திப்படுத்தும் அப்படின்றதும் சொல்லிக்கிறேன். சுழல் இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க ரேட்டிங் 5.75. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. நான் பண்ணி வீடியோ குறைந்தா கீழே வந்து கான் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச படம் இல்ல சீசா ரிவியூ பண்ணாலும் கீழே வந்து கான் பண்ணுங்க. நன்றி.